வணக்கம். இது வந்து இந்த முக்கியமான பகுதியில ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் நாம வந்து இந்த புது ஆல்கோ ஷார்ட் ஸ்ட்ராடில் வந்து ஏப்ரல் மாதத்துல இருந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நமக்கு லாபகரமாக இருந்துட்டு வருது. நம்ம பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் வந்து ரொம்ப 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 கம்மியா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையும் நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல நான் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது ஒரு தனி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ஃபண்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா பிச்சு பிச்சு போட்டு நாலஞ்சு அக்கௌண்ட்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபண்டு எல்லாமே ஒரே அக்கௌண்ட்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்து இப்ப நம்ம ஒரே அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய லாட்டும் போடலாம், ரெண்டாவது மேனேஜ் பண்றதும் ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றது என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இதுலயும் நம்ம போடணும், பிளஸ் இது மட்டும் இல்லாம தனியா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் நான் அதையும் நான் கவனிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறதுனால இப்ப வந்து என்ன முடிவு பண்ணிருப்பேன்னா, எல்லாம் மொத்தமா ஒரே அக்கௌண்ட்டே வச்சுக்கலாம். அது மோஸ்ட் ப்ராபப்ளி கம்பெனி அக்கௌண்டா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுனால அதுக்கு உண்டான ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் அது கம்ப்ளீட் ஆகிற நிலைமையில இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஏப்ரல் 1st தேதியில இருந்து கரெக்டா இன்னைக்கு வரையும் என்ன கணக்கு இருக்கோ, என்ன பிஎன்எல் வந்திருக்கோ, அதை இன்ச் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிச்சுட்டு இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி கம்பெனி அக்கௌண்ட், அதாவது ஒரு எல்எல்பி அக்கௌண்டா கிரியேட் பண்ணி அதுல எல்லா ஃபண்டு போட்டு பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு 2-3 நாட்கள் ஆகிறதுனால நான் வந்து 2-3 நாட்கள் வேற அக்கௌண்ட் இருக்கு, ஸ்பேர் அக்கௌண்ட், அதுல நான் ட்ரேட் பண்ணுவேன். பட் ஆனா இருந்தாலும் இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுனால இதுவரையும் நமக்கு இன்னை வரையும் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்றத இத பதிவு பண்ணி இதை வந்து ஆவணப்படுத்தணும்ன்றதுனாலதான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா முதல் நம்ம ஆண்ட் லாகின் பண்ணிக்குவோம். நேர பேக் ஆபீஸே போயிடுவோம், ஏன்னா பேக் ஆபீஸ்ல நான் காட்டித்தரேன். நேர பிஎன்எல் ரிப்போர்ட்ஸ் போயிடுவோம். நாம வந்து என்னைக்கு ஆரம்பிச்சோன்றத நான் எல்லாமே காட்டுறேன், ஈவன் லெட்ஜர் பேலன்ஸ் கூட காட்டுறேன். ஏன்னா இது நம்ம ஆவணப்படுத்துறோம் இந்த வீடியோ மூலமா. நாம ஏப்ரல் மாசம் 18th தேதி ஆரம்பிச்சோம். ஸோ ஏப்ரல் மாசம் 18th தேதியிலேருந்து, அதாவது முதல் ட்ரேடு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது 19th தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னை வரையும் பார்த்தீங்கன்னா 5 lakhs தான் ஆக்சுவல் கேபிட்டல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணதுல நமக்கு இந்த 4 மாசம் சேர்த்து 180,000 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, அதாவது நியர்லி வந்து ஒரு 18% கிட்ட வந்திருக்கு ஒரு 3.5 மாசத்துல. பிளஸ் டோட்டல் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1.40 வந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலா இதுல வந்தது. இதுல இன்னொன்னு என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நமக்கு லாஸ் வரும்போது ரொம்ப 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 கம்மியா வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா 2 லாஸ் வந்திருக்கு. ஒரு லாஸ் பாத்தீங்கன்னா 2132 ரூபா, இன்னொரு லாஸ் 126 ரூபா, இவ்வளவுதான் லாஸ் வந்திருக்கு. மே மாசம் பாத்தீங்கன்னா 363 ரூபா ஒரு லாஸும், 3200 ரூபா, அதாவது 3000 ரூபா லாஸ்னா 250 ரூபா புரோக்கரேஜ் அந்த லாஸும், அடுத்தது 919 ரூபா ஒரு லாஸும், அடுத்தது வெறும் 3010 ரூபா ஒரு லாஸும் வந்திருக்கு. அதே போல இது பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு 574 ரூபா ஒரு லாஸும், 1921 ரூபா ஒரு லாஸும், அதே போல 3051 ரூபா ஒரு லாஸும் வந்திருக்கு, அதே போல 3165 ரூபா ஒரு லாஸ் வந்திருக்கு. எல்லாமே இந்த 3000 சில்லறைக்குள்ளதான். அதே போல ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு 232 ரூபா ஒரு லாஸும், அதே போல 3018 ரூபா ஒரு லாஸும், அதே போல 3414 ரூபா ஒரு லாஸும், அதே போல 3009 ரூபா ஒரு லாஸும் வந்திருக்கு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா
ரெண்டு லாஸ் வந்திருக்கு. இது வந்து 13,000 ரூபாய் அந்த டெஸ்டிங் ட்ரேட் போடும் போது நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் அதோட லாஸ். அதுக்கு மறுநாளே நமக்கு 14,750 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதை நான் லெஜர்ல காட்டும் போது இன்னும் தெளிவா காட்டுறேன். பிளஸ் இதுதான் இதுவரையும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய லாஸ். பிளஸ் இந்த மந்த் அதாவது ஆகஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1st இருந்து இன்னைக்கு வரையும் டோட்டல் 73,000 ரூபாய் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. புரோக்கரேஜ் 15,000 ரூபாய் கிட்ட போக, ஏன் இந்த வாட்டி 15,000 ரூபாய் புரோக்கரேஜ் போச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய வந்து இந்த அவுட் ஆஃப் த மணி வாங்குறதுக்காக நிறைய டெஸ்டிங் ட்ரேட் போட வேண்டியிருந்தது. ஒவ்வொரு தடவை போடும் போதும் எனக்கு வந்து நிறைய புரோக்கரேஜ் வந்தது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா நிறைய நான் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் இந்த ட்ரேடு முடிஞ்ச உடனே. ஸோ வேற வழி இல்லை, ஏன்னா எந்த அக்கௌண்ட்ல பைசா இருக்கோ அந்த அக்கௌண்ட் தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இது நான் லைவ்ல போட்டு பாக்குறதுக்காக டெஸ்டிங் பண்ணதுனால கொஞ்சம் புரோக்கரேஜ் ஜாஸ்தி. இருந்தாலும் இந்த மந்த் பாத்தீங்கன்னா நமக்கு 57,500 ரூபாய் கிட்டத்தட்ட 12% கிட்ட நம்ம கேபிட்டல்ல இருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 2023 57,000 ரூபாய் கிட்ட நமக்கு இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கு. 57,500 ரூபாய் கிட்ட இப்போ நம்ம லெஜரை பார்க்கலாம் டைரக்டா. பாக்குறோம் 18/4/2023 3 லட்சம் 3 லட்சம் 6 லட்சம் போட்டிருக்கோம். அதுல இருந்து நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்தோம்னா தெரியுது இது டெபிட் இது கிரெடிட். 3,700 ரூபாய் 400 ரூபாய் 3,200 ரூபாய் மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில தான் இருக்கும். 1,500 ரூபாய் மைனஸ் இது 2nd பேஜ்ல பாத்தீங்கன்னா 774 ரூபாய் மைனஸ், 548 3,500 மைனஸ், 11,083 ரூபாய் மைனஸ். அதுக்கு அடுத்தது ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் 2,000 ரூபாய் 3,500 ரூபாய் 600 ரூபாய் 3,200 ரூபாய் 400 ரூபாய் பிளஸ் இது வந்து பே அவுட் போட்டிருக்காங்க. இது வந்து யூஸ்வலா பே அவுட் போடுவாங்க குவார்டர்லி பே அவுட், அது போட்டிருக்க கணக்கு அதுல வந்திருக்கு. அதே போல இது வந்து உள்ள பேயின் பண்ணிருக்கிறது, அதாவது குவார்டர்லி பே அவுட் போட்டவுடனே பேயின் பண்ணிருக்கிறது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 3,156 ரூபாய் 3,600 ரூபாய் 3,200 ரூபாய் 3,200 ரூபாய் அதுக்கு அடுத்தது இது இப்ப இப்ப இந்த மந்த் வரையும் 6,200 ரூபாய் இந்த 15,000 ரூபாய் கிரெடிட் தான் இந்த டெஸ்டிங் டே பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்திருக்கு ப்ராஃபிட், அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி, அதாவது அன்னைக்கு ப்ராஃபிட் வந்ததுதான் போயிருக்கு நமக்கு, மத்தபடி ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஏன்னா ரெண்டு அமௌண்ட் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவல். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 233 ரூபாய் இது எல்லாமே வந்து நேத்தி முந்தா நேத்தி எல்லாமே வந்தது. புரோக்கரேஜ் கூட எவ்வளவு போகுதுன்னு கேட்கறாங்க, ஒண்ணு இல்லை நம்ம 5,000 ரூபாய் புரோக்கரேஜ் நம்ம ப்ராஃபிட் வந்ததுன்னா 220 ரூபாய் மட்டும் தான் புரோக்கரேஜ் போகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வாரம்லாம் பாருங்க 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. எல்லாம் 4,800 புரோக்கரேஜ்ன்றது ரொம்ப கம்மியா தான் போகுது. ஓவரால் பாத்தீங்கன்னா நமக்கு இது வரையும் கிட்டத்தட்ட ஒரு 150,000 ரூபாய் 45,000 ரூபாய் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த இது வந்து பே அவுட் போட்டது, அதாவது இந்த ஒரு கிராஃப்ல பாக்குறோம் இந்த இடம் வந்து பே அவுட் போட்டது. பே அவுட் போட்டு திரும்ப நம்ம பேயின் பண்ணியிருக்கோம் ஜூலை மாசம். இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி அப்படியே கரெக்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஏன் இந்த இப்ப நம்ம முடிக்கிறோம் இந்த மந்த் வந்து இன்னையோட முடிக்கிறோம், ஏன் இன்னையோட முடிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து நம்ம வந்து அதாவது வரக்கூடிய நாட்கள்ல மண்டே டியூஸ்டேக்குள்ள நான் இந்த ஃபண்ட் எல்லாம் எடுத்து ஒரே இதுல போடணும். அந்த ப்ராசஸ் இருக்கு, ஏன்னா ஒரே டைம்ல போட முடியாது. பேயின் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நான் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு 2 நாள் ஆகும் ஒர்க்கிங் டேல. ஸோ நான் 1st ரெடி பண்ணணுன்றதுனால இப்ப நான் என்ன பண்றேன்னா இன்னையோட வந்து இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றோம். வேற ஒரே அக்கௌண்டா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரே அக்கௌண்ட் வைக்கிறதுனால நான் வந்து இன்னையோட இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்றோம். இந்த அக்கௌண்ட்ல நம்ம இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த பிஎன்எல் எல்லாமே. இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட்ல இந்த மந்த் 57,000 58,000 அதாவது 12% கிட்ட நமக்கு இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றோம். வேற ஒரு அக்கௌண்ட்ல அதாவது எல்லா ஃபண்டுமே எஸ்பெஷலி அது கம்பெனி அக்கௌண்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹியூஜ் பண்ணல. இன்னொன்று என்னன்னா நாம வந்து இது வந்து கொலாட்ரல் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ பிட்டு பிட்டா இருக்கும்போது கொலாட்ரல் யூஸ் பண்ணா அதுல ஹேர் கட் வேற போகும்.
ஸோ அதனால பெரிய அமௌண்ட்டா ஒரே அக்கௌண்ட்ல போட்டு பண்ணும்போது நமக்கு கொலாட்ரலும் ஈஸியா இருக்கும், ஃபண்டுக்கும் சேஃப்டின்றதுனால இந்த முடிவு எடுக்கிறோம். இந்த மந்த் வந்து இன்னையோட இந்த மந்த் இதை முடிக்கிறோம். மண்டேலேருந்து வேற ட்ரேட்ல பார்க்கலாம், ஆனா மண்டே டியூஸ்டே மேபி அதுக்குள்ள எனக்கு முடிஞ்சதுன்னா மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் எனியோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்கௌண்ட் இன்னையோட க்ளோஸ் பண்றோம். மண்டேலேருந்து வேற ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.